பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. என்னடா நடக்குது? பண்ணாத மாப்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பட் அந்த அட்ரஸ் கேப்ப. யாரு? இவங்கிட்டயா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா? லைன்ல இரு வாறானே. ஹெல்மெட்னே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராய்க்கு இல்லமா? சாவு கிராய்க்கு. சாவு கிராய்க்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரானோனே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானோலா ராசாத்தி. என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா ஓவரா பண்றானே தாத்தா மண்டைய. என்ன சத்தம்? புருஷனா இல்லையா? பூனையா? இதெல்லாம் ஒரு பழப்பு மாப்ள. இந்த ராசாத்தி உன்ன மட்டும் இல்ல ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓடா மாப்ள. என்ன மாப்ள? இந்த பெரிய ஒரு அட்ரஸ் கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனேன்னா ஒரு ரோடு கட் ஆகும். அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும். அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும். அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும். அங்கட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல. யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான் மாப்ள. இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா? நேரா போன்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்ள. மேடம் ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அமிச்சாரு வக்காருங்க. இப்ப எம்டி வந்துருவாரு. சரிங்க உட்காருவோம். மாப்பிள்ள எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமாக கேட்குறேன். என்ன அந்த டேபிள்லேயே நோட்டு கிடக்கு? இருந்தாலும் வந்திருக்கேன். கணக்கெல்லாம் எப்போ தான் நீ பார்க்க போகிறேன்? பார்த்துருக்கா மேடம். இவர் யாரு? இவர் தான் எங்க முதலாளி மாப்ள. கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. போன்ல பேசினது நாம தானே தெரியவா போது அப்படிங்கிற. ஹலோ ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தீப்லையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமாம் சார். சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோடு அனுப்பு. நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்கள் தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா சொல்லு. அதான் பாஸ் ஆகிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? +2 சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பற்றி நீ என்ன நினைக்க? மேலே என்ன தெரியுது? உங்கள் கம்பெனி ஆயிலை பற்றி உங்கள் தலைமுறை ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான். நான் மட்டும்தான்? இல்லை நீங்கள் மட்டும். நான் மட்டும்? சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ளே மண்டி ஒழிச்சு வச்சுருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. மேடம் நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல இல்ல. அதான் நான் பார்த்தேன். ஐயா உள்ள சக்கரை ஜாஸ்தி. தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம். சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. ரெண்டெல்லாம் போட்டுக்கான் கையை கட்டி சாம்பார். ஏய் தமிழானண்டா என்னப்பா இங்கே நிற்கிறீங்க? பக்கத்தில் ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செல்லமதுக்கு தெரிஞ்சவர் தான். சொல்ல சொல்லட்டுமா? இல்லைண்ணே வேணாண்ணே. சரி சரி வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்கிறேன்ல அந்த வண்டியில். சரி நீங்கள் முன்னால் போங்க நான் வண்டி எடுத்து வந்துடுறேண்ணே. சரி பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. கலை यार அப்படி பார்க்கற யாரும் தெரியுதா தெரியுமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஊர் பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க இதுல வேற இட ஒதுக்கீடா சம உரிமையா கோல வேற போடணுமா போதும் நீ சரி விடுமா அங்க பாருங்க ஒருத்தன தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்வாங்க இவனடா நான் புக்கியே தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான் பசங்க அப்படிதான் இருப்பாங்க நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ ஓஹோ அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா ஏலே போட்டனா விழுங்க சாப்பிடு கிண்டலா பண்ற அண்ணி அடிக்காதீங்க நீ ஏன் சிரிக்கிற சாப்பிடுடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான் பொறுப்பே இல்லாம அவனை ஒன்னும் கேட்கப்பட்டிய நீ எல்லாம் ஒன்னாலதான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தானேங்க தெரியும் இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு போன இடத்துல என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும் அசிங்கப்படுத்திடுறான் ஒரு சீமந்த புத்தன் வந்திருக்கான் என்ன நான் உடனே கேளு டேய் டேய் நடேசா என்னம்மா நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க சொல்லுமா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா உனக்கும் பொறுப்பு வரணும்ல ம் சரி வா வந்து சாப்பிடு சாப்பிட்டமா ஹோட்டல்லையா இல்ல தமிழண்ணன் வீட்ல தமிழண்ணன் வீட்லையா அதாம்மா நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ் அவர் இங்கதான் இருக்காரு கல்யாணம் கூட ஆயிடுச்சு உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னாரு பாவம் அந்த பிள்ளை சின்ன வயசுல ரெண்டு பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவிங்க எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே நீர் தந்த உடைமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும் இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும் பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ள சக்திகளை கணவன் மனைவி கொள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் தந்தருளும் எங்களது இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் ஆமென் ஏமா ஒரு போலீஸ்காரனை 10 நிமிஷம் நிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டியே எனிவே நீங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு நீங்க பேசிட்டு இருங்க ஓகே அங்கிள் வாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா உங்களை எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன ஓகே ஆண்டி வரோம் டிவி ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறேம்மா நான் டெய்லியும் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன் நீ ரொம்ப அழகாக இருக்க குடும்பத்தோடு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் தான் என் பையன் அப்படியா வணக்கம் வணக்கம் Thank you. கேக்குறீங்க வரேன் தோத்து போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் வரேன் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலயும் நிறைய பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது சாதாரண தேர் இல்லங்க. ஆசியாவிலே இரண்டாவது தேர். வா போ. என்னடா? நம்ம அப்பா தேரோட்ட பார்க்கணும் சொன்னார்ல. வாடா. டேய் டேய் டேய். நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓகே. வருஷம் வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கிட்டே இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம். பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நாம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேட்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் வந்து நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷ வருஷம் தவறாம வந்துருவோம்மா. சரி ரொம்ப நன்றிங்கம்மா. இவன் எங்க தேரை பத்தி சொல்லுங்க. தேர் ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இது வேற நடக்குதா? நிலுபா இங்க வாங்க. எது கூப்றான் இந்தாலே? உங்களதான் இங்க வாங்க. சாரா என்னப்பா தம்பி வந்திருக்கீங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? குடுமா. இந்தப்பா வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதை பாருங்கள், ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் பேசணும். பார் யாருக்குன்னா நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலே ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபா மூட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாருன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்குது. தமிழ் இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணால் பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே சரி சார். போகலாம் 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 சார். தமிழ் இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு ஒன்று பார்த்து? இது பாரு, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு வந்து சரியா? கண்டிப்பாக. God which passeth all understanding. Keep your hearts. उठरा மாப்ள அதே பொண்ணுங்கடா இன்னே பாத்துட்டு வருதுங்க என்னடா நடக்குது வொர்க் அவுட் ஆயிடுச்சு போல மாப்ள சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சுற போலயே அதிருப்பே அதிருப்பே பாத்தியம்மா நம்ம தம்பி வர மாட்டாருன்னு சொன்னேன் பாத்தியா தம்பி கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு தம்பி ரொம்ப நல்ல விஷயம் ஏ ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா வருவீங்க சரிங்க ஏமா ஹாஸ்பிடல் வரைக்கும் அம்மா கூட்டி போய் வந்துறேன் பாத்துப்போம் போலாம் நீ கை பிடிக்கும் நேரத்து காத்து என் வழி காட்டி நீயாக இருக்க அப்பள ஃபாலோ பண்றாங்க அப்பா சொன்னார்ல I'm not